குரூப் ஒன் தேர்வில் 87 விழுக்காடு பணிகள் பெண்களுக்கு சென்றது எப்படி என்பது குறித்து டிஎன்பிஎஸ்சி விளக்க வேண்டும் என்றும், இடஒதுக்கீடு முறையில் ஏற்பட்ட குளறுபடிகள் குறித்து மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் தேர்வர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். பசங்க யாரும் படிக்காமல் இருக்காங்களே, இத்தனை வருஷமாக எத்தனை பேர் படிச்சுட்டு இருக்காங்க. நாங்களாம் வந்து ஊரை விட்டுட்டு படிச்சு முடிச்சோன்னா வேறு எதுக்குமே போகாமல் வீட்டை எதுவுமே பார்க்காம நாங்கள் இதுக்காக தனியாக வந்து ஸ்பெஷலாக இதுக்காக வந்து படிச்சுட்ருக்கோம். நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தாலும் எங்களுக்கு மார்க் கிடைக்கல அப்படின்னு சொல்லி மார்க் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உமன்ஸ் அதே அளவு எடுத்திருந்தாலும் ரிசர்வேஷன் கொடுக்கலாம், ஆனால் வந்து நாங்கள் மார்க் எடுத்து எங்களுக்கு கிடைக்காமல் இருக்குது. அது வந்து அவங்க ரிசர்வேஷன் சிஸ்டம் அவங்க ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்களா என்ன என்னன்னு தெரில. நாங்கள் கேட்டால் வந்து டிஎன்பிசி வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் எதுவுமே வந்து பண்ணல. ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நம்ம தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா இதுக்கான ஒரு தீர்வு கண்டிப்பாக நம்ம எட்டப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்தால் தான் இதை பற்றி தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கக்கூடிய, நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய, நான் பேசிகிட்டு கூடிய இந்த டைமில் தந்தி டிவியில் ஒரு ஹெட் நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த எல்லா சேனல்ஸ்லையும் வந்து தொடர்ச்சியாக அந்த இடஒதுக்கீடு சார்ந்த விஷயங்களை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க, அந்த வழிகாட்டுதலில் டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் மெயின்டைன் பண்ண தவறிட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் டிபேட்டபிளாக போயிட்டுருக்கு. ஸோ இதை வந்து நியூஸ் சேனல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, வலைத்தளங்களில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு சில யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து அகாடமி இல்லாத நார்மல் யூடியூப் சேனல்ஸ்லாம் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு சில அகாடமி வச்சுருக்கக்கூடிய ஒரு சில டிஎன்பிஎஸ்சி அகாடமியோட அந்த ஓனர்ஸ்லாம் பேசுகிறாங்க, ஒரு சிலர் மட்டும். இன்னும் பல எவ்வளோ பேர் இந்த யூடியூப்பில் இருக்காங்க, அவங்களாம் வந்து பேச மறுக்கிறாங்க. அவங்களும் பேசினா மட்டும்தான் இந்த விஷயம் வந்து தலைப்புச் செய்தியாக மாறும். ஸோ அவங்கள பேச வைக்கிறது அது அவங்களோட மைண்ட் செட்டில் தான் இருக்குது. ஸோ ஏன் பேச மாட்டாங்க, ஏன் பண்ண மாட்றாங்க அப்படின்றது. ஏன்னா இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒரு போராடுறதுன்றது சொல்ல முடியாது, நம்ம உரிமைகளை கேட்கறதுக்கான ஒரு விஷயமாக தான் இது பார்க்கப்படுது. ஆண் போட்டியாளர்கள், பெண் போட்டியாளர்கள் அப்படின்னு பார்க்காம ஜென்ரலாக எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் தான். அந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். ஸோ பெண்களுக்கான சிறப்பு ஒதுக்கீடு 30% வச்சுருக்காங்க, அது எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் கிடையாது, அது இருக்கட்டும். அது இல்லாமல் இந்த ஹரிசான்டல் ரிசர்வேஷன் அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய விதம் தான் தவறாக இருக்குது. அது நீண்ட நெடுங்காலமாக நம்ம சொல்லிக்கிட்டே தான் வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ நியூஸ் சேனலும் உள்ளே வந்துட்டாங்க, மாணவர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உண்மையிலே டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ரிசல்ட்டும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட்டும் வந்துச்சு அப்படின்னா, அதுலேயும் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மாதிரி 87% வந்து கேர்ள்ஸ் மெயினாக வந்து பிளேஸ் ஆனாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த டைமில் ஒரு பெரிய புரட்சி, பெரிய ஒரு மாணவர்கள் மத்தியில், ஒரு படிக்கக்கூடிய ஆண் தேர்வர்கள் மத்தியில் ஒரு புரட்சி எழக்கூடும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பண்ண முடியுமா? கோர்ட்டுக்கு தான் போகணும், போய் ஒரு கேஸ் தான் ஃபைல் பண்ணணும். அது எங்கே நடந்து எப்போ முடிஞ்சு என்ன ஆக போகுது, அதுக்கு முன்னாடியே நம்மளால் கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தங்களை கொடுத்து அதுக்கு ஒரு சிறப்பான ஒரு தீர்வை நம்ம கண்டோம் அப்படின்னா, இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்லையும் எல்லாருக்கும், ஆண் தேர்வர்களும் படிக்கிறதுக்கான ஒரு நம்பிக்கை அவங்க மனசுக்குள்ளேயும், அதே மாதிரி பெண் தேர்வர்களுக்கும் எந்த விதமான ஒரு குறைகளும் ஏற்படாது. ஸோ ஆண் பெண் இருபாலருக்கும் ஒரு ஈக்குவாலிட்டியான ஒரு சம உரிமை கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் தொடர்ச்சியாக நம்ம பேசிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ வாயிலாக நான் மற்ற அகாடமிஸ்க்கும் நான் வந்து சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, அதே மாதிரி மாணவர்களுக்கும் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, நீங்கள் இன்னொரு வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னு வைங்களேன், இப்போ சரி ஓகே இந்த எக்ஸாமில் போச்சு அப்படின்னு சொல்லி இன்னொரு வருஷம் கஷ்டப்பட்டு மறுபடியும் இன்னொரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 வருது, மறுபடியும் இன்னொரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 வருது, மறுபடியும் இன்னொரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வருது அப்படின்னா, அந்த டைம்லேயும் இதே மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் ஒரு முன்னேற்றமே இருக்காது. அப்போ ஒரு சேஞ்சை பண்ணுறதுக்கு, நமக்கான சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு களத்தில் இறங்கணும். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ஏன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 போட்டிருக்காங்க. ஸோ இந்த டைமில் படிக்கிறவங்க படிச்சுட்டே இருக்கலாம், மற்ற எக்ஸாம் எழுதுனவங்க இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, ஆல்ரெடி கஷ்டப்பட்டு படித்தவங்க, அவங்க எல்லாத்துக்குமான ஒரு நிவாரணம் என்ன அப்படின்றதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்மளோட குறைகளை கேட்கறதுக்கான ஒரு நேரம். இந்த நேரத்தை நம்ம விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்காது. மேபி இதை ரொம்ப சீரியஸ் இல்லாமல் மற்ற அகாடமிஸ் மற்றவங்களாம் விட்டுட்டு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இதை பற்றி பேசும்போது அது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப காலம் கடந்து போயிருக்கும். ஸோ அதனால் அனைவரும் இதை பற்றி பேசுங்க. இந்த மாதிரி வந்து இப்போதைக்கு நான் நியூ பேட்ச் போட்டிருக்கேன், இப்போதைக்கு நான் இது பண்ணியிருக்கேன், நான் இப்போதைக்கு இந்த புக்கு நான் புதுசாக போட்டிருக்கேன், ஸ்கூல் புக் அப்படியே பிரிண்ட் போட்டு நான் அது அப்படின்ற விஷயம், அதே மாதிரி ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு நான் ஆப்பாக போட்டிருக்கேன் அதை வாங்கிக்கோங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு, எனக்கு தெரிஞ்சு இதுதான் இப்போ முக்கியமான விஷயம். இந்த முக்கியமான விஷயத்தில் அனைவரும் குரல் கொடுத்தா அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கவனத்துக்கு இன்னும் அதிகமான அளவுக்கு போய் சேரும் அப்படின்றது என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இதை பார்க்கக்கூடிய மாணவர்கள் நீங்களும் இதை பற்றி அதிகமாக பேசுங்க, இதை பற்றி அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள், இதை பற்றி எங்கெங்கெல்லாம் வேறு என்னென்ன யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்காங்களோ அவங்கள்ட்டலாம் போய் சொல்லுங்கள், நீங்கள் போய்ட்டு நீங்கள் இதை பற்றி பேசுங்க, நீங்களும் பேசுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் பேச சொல்லுங்கள். அப்போ தான் அட்லீஸ்ட் ஒரு பேசுனாதான்,
ஒரு பேசினாதான் ஒரு தீர்வாவது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஓ, மாணவர்கள் மத்தியில் இந்த மாதிரி ஒரு நினைப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம அரசாங்கத்துக்கு போய் எட்டு அவங்க காதுக்கு போய் சேர்க்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு பேசணும், அப்போ அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஒரு கலந்துரையாடல் இருக்கணும், டிஎன்பிஎஸ்சிக்கு போய் இந்த விஷயம் சென்று சேரணும். ஸோ அப்படிங்கும்போது தான் அவங்க வந்து ஒரு மாற்றங்கள் கொண்டு வருவாங்க அப்படின்றதா ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக இருக்குது. ஸோ அதனால் பேசுங்க, கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை நோக்கி போகக்கூடிய அந்த தருணத்தில் அந்த முக்கியமான ஒரு நேரத்தில் நம்ம இருக்கோம். ஸோ ஆண் தேர்வர்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் நினச்சே என்னால் பார்க்க முடியல, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் 80% அப்படி போனாங்கன்னா ஆண் தேர்வர்களுக்கு இந்த எக்ஸாம் எழுதக்கூடிய மனநிலையே கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ அதுக்கப்புறம் மாற்றத்தை பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடியே ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம கையில் இருக்குது, அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. ஸோ கண்டிப்பாக அனைவரும் வாழ்க்கையில் முன்னேற்றலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், தேங்க்யூ.